அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பெரிய புராணம், சீரா புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேம்பாவணி, வில்லி பாரதம், இது எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் யூனிட் 8லேயும் இது வருது. சரியா? பெரிய புராணம் அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு பெரிய புராணத்தை எழுதினவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணத்தோட ஆசிரியர் பெயர் வந்து சேக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேக்கிழாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள்மொழி தேவர். சரியா? இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குன்றத்தூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து சேக்கிழார் அப்படின்ற குலத்தில் பிறந்தவர். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, சேக்கிழார் அப்படின்னு அழைக்கப்படுறார். இவர் வந்து அனபாய சோழன் அப்படின்ற சோழ மன்னன் கிட்ட வந்து தலைமை அமைச்சர், முதலமைச்சராக இருந்திருக்கார். ஓகேவா? அனபாய சோழன் கிட்ட தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, என்னன்னா உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன பேர்? உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தெய்வ சேக்கிழார் அப்படின்னு கூட நம்ம எல்லாருமே சொல்றோம். சரியா? இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 12வது நூற்றாண்டு, கிபி 12வது நூற்றாண்டு. இவருக்கு வந்து கோயிலும் கட்டியிருக்காங்க. ஓகேவா? அவர் எந்த இடத்துலன்னு தெரியல, ஆனால் பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழாருக்காக என்ன பண்ணுறாங்க, கோவிலையும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நூல் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய புராணத்தில் மொத்தம் வந்து 64 சிவனடியார்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த 64 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகையடியார்கள் வந்து ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் தனியடியார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 63 பேர். சரியா? தொகையடியார்கள் அப்படின்னா கும்பலாக இருக்கிற அடியார்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விஷயமா சொல்கிறது. தனி அடியார்கள் அப்படின்னா தனித்தனியாக ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றியும் பாடல்கள் இருக்கும். சரியா? தொகையடியார்களில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. சரியா? தொகையடியாரில் எத்தனை பேர் இருப்பாங்க, 9 பேர் இருப்பாங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள், தொகையடியார்கள் 9 பேர், தனியடியார்கள் 63 பேர், ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக நாயன்மார்கள் 72 பேர். அந்த 72 நாயன்மார்களோட வரலாற்றை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 72 பேரோட புராணத்தை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சேக்கிழாரே அவரோட இதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மாபுராணம் அப்படின்னு சொல்லி தான் பிடிச்சி பேர் வச்சுருக்காரு. மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து பெரிய புராணத்துக்கு அவர் இன்னொரு பேரும் வச்சுருப்பார். என்ன பேர் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தமிழில் வந்து வச்சுருக்காரு. ஓகேவா? திருத்தொண்டர்களை பற்றின புராணம் அப்படின்றதுனால திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு செவி வழி செய்தி என்ன அப்படின்னா, சேக்கிழார் வந்து இந்த அடியார்களோட பெருமையை பேசுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜ பெருமானோட ஆலயத்துக்கு போவார். அந்த நடராஜ பெருமானே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உலகலாம் அப்படின்னு சொல்லி அடி எடுத்து கொடுக்குறாரு பெரிய புராணத்தை இயற்றுவதற்காக. சரியா? அப்படி ஒரு நூல் எது அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாடல்கள் எல்லாமே வந்து தெய்வ மனம் கமழும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளோட மகாவித்மான் வீணாட்சி சுந்தரனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சேக்கிழாரை வந்து பாராட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு நூலே எழுதியிருக்கார். சரியா? சேக்கிழாரை பாராட்டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எழுதின நூலுக்கு பேர் என்னது, சேக்கிழார் பிள்ளை தமிழ். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேக்கிழார் வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு. சரியா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி சேக்கிழாரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? அடுத்து உலகம், உயிர், கடவுள், இந்த மூணு விஷயத்த பற்றியுமே வந்து சொல்கிற ஒரு நூல் தான் வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா சொல்கிறாரு. இது பெரிய புராணம் வெறும் திருத்தொண்டர்களோட புராணத்தை மட்டும் சொல்லலை, அது உலகத்தை பற்றியும் உயிர்களை பற்றியும் கடவுளை பற்றியும் வந்து சொல்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? இதில் வந்து இறைவனிடம் தருமி வேண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு மூவி வந்து பார்த்துருப்போம். சரியா? சின்ன வயசில் வந்து பார்த்துருப்போம்.
அது வந்து சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருப்பாரு, ஓகேவா? அப்போ வந்து சோழ மன்னன் ஒரு டவுட் கேட்டிருப்பாரு, அந்த டவுட்டை வந்து யார் கிளாரிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஒரு புலவர், ரொம்ப ஏழ்மையாக இருக்க புலவர் வந்து சிவனடியார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 1000 பொற்காசும் எனக்கு வேணும் அப்படின்றதுனால இறைவனையே வந்து என்ன பண்ண சொல்கிறாரு, கவிதை எழுதி கொடுக்க சொல்வார். இறைவன் எழுதி கொடுத்த கவிதையை அவர் காட்டி பரிசு வாங்குற நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நக்கீரர் வந்து அந்த ப்ரைஸை வாங்க விடாமல் பண்ணிவிடுவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பாட்டில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார். இதை கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த தருமி மறுபடியும் கோவிலுக்கு வந்து சிவன்கிட்ட வந்து முறையிடுவார். அந்த சிவன் தானே வந்து எழுதி கொடுத்தாரு, அதனால் வந்து முறையிடுவார், இந்த மாதிரி என்னோட ப்ரைஸ் தரல, நீ தப்பாக எழுதிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இறைவன் என்ன பண்ணுவார், திரும்பி புலவர் வேடத்தில் அங்கே போவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாட்டில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சிவன் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட நெற்றி கண்ணை கொஞ்சமாக திறந்து காட்டுறாரு, நான் மனுஷன் இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நக்கீரர் என்ன பண்ணுறாரு, நெற்றி கண் திறந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவரை எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன்ட்ட வந்து பாண்டிய மன்னன் வந்து மன்னிப்பு கேட்பார், அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கதை வந்து நம்மளுக்கு பாடத்தில் பார்த்துருப்போம், அதுலேருந்து தான் ஒரு பாட்டு வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? இறைவன் கிட்ட தருமி வேண்டல் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஐயா, யாவையும் அருதியே கொலாம், வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா, யாவையும் அருதியே கொலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றார். ஐயா, உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் லைன், ஓகேவா? வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து, வையை நாடவன், வைகை நாட்டோட மன்னன் யாரு, பாண்டிய மன்னன், அவனோட மனசுல என்ன நினைச்சிருக்கான்னு நினைச்சு எனக்கு வந்து ஒரு பாடல் வந்து நீ என்ன பண்ணணும், தரணும் அப்படின்னு சொல்லி இறந்து செப்பினான், வேண்டி கேட்டுக்கிட்டான். செப்புதல் அப்படின்னா கேட்கறது பேசுறது, இறந்து அப்படின்னா வேண்டி, சரியா? அப்போ நீ வந்து அவன் மனசு என்ன நினைச்சிருக்கானோ அவனோட அந்த சந்தேகம் தீர்றதுக்காக தான் வந்து என்ன சொல்றான், கவிதை எழுதித்தர சொல்றான். அவன் மனசுல என்ன நினைச்சிருக்கானோ அந்த சந்தேகத்தை தீர்த்து எனக்கு ஒரு கவிதையா எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, ஓகேவா? நெக்ஸ்ட் திருநாவுக்கரசர். அதே மாதிரி பெரிய புராணத்தில் இன்னொரு பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, திருநாவுக்கரசர் அமுதுண்ண இசைதல் அப்படின்னு சொல்லி. ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்புடன் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப தேசமுய்ய வந்தவரை திருவமுது செய்விக்கும் தேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் உட்கார வேண்டிய ஆசனம் சேரோ அல்லது பலவையோ அதில் வந்து நிறைய பூசைகள்லாம் செஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வாசம் நிறைந்த திருநீரை வந்து உடம்பு ஃபுல்லாக காப்பு மாதிரி அணிஞ்சிருக்கார், ஓகேவா? அதே மாதிரி அவர் மனம் குளிர என்ன பண்ணுறாரு, இந்த தேசமே வந்து உயும் பொருட்டு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, திரு அமுது சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அவரும் என்ன பண்ணுறாரு, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பாடல், சரியா? அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், சீரா புராணம் பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? சீரா புராணம் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய இலக்கியம். இது எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமர் புலவர், சரியா? இவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்து புலவரோட மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரா புராணத்தோட ஆசிரியர் யாரு, உமர புலவர். உமர புலவரோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டயபுரம் கடிகை முத்து புலவர், சரியா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீரா புராணத்தை அப்துல் காதிர் மறைக்காயர் அப்படின்ற வள்ளல் கேட்டுக்கிட்டதுனால தான் என்ன பண்ணுவார், சீரா புராணத்தை எழுதுறாரு, ஓகேவா? அந்த அப்துல் காதிர் மறைக்காயர் அப்படின்றவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, சீதக்காதி, சரியா? அப்போ சீதக்காதி தான் என்ன பண்ணுறாரு, ஒரு வள்ளல் அவர் வந்து, சரியா? அவர் தான் வந்து இந்த புலவரை ஆதரிக்கிறார், உமர் புலவரை. அவர் தான் கேட்டுக்கிட்டார், எனக்கு வந்து முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரி ஒரு காப்பியத்தை நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. காப்பியம் பாதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சீதக்காதி என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறாரு, சரியா? அப்போ வந்து இவருக்கு ஃபண்டு கிடையாது, அதை திரும்பி யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுல் காசிம் அப்படின்றவர் கொடுக்குறாரு, சரியா? அபுல் காசிம் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் சீரா புராணத்தை இயற்றுவதற்கு அந்த ஊர் புலவருக்கு என்ன பண்ணுறாரு, காசு வந்து கொடுக்குறாரு. இந்த ரெண்டு வள்ளல்களை பற்றியும் அவர் வந்து அவரோட அந்த புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? யார் யார், ஃபஸ்ட்டு சீதக்காதி, அவர் பேர் அப்துல் காதிர் மறைக்காயர், ரெண்டாவது அபுல் காசிம். இது ரெண்டு பேரை பற்றியும் புகழ்ந்து சொன்னவர் யார், உமர் புலவர், சரியா? அடுத்து
எண்பது பாக்களால் அமைந்த முதுமொழி மாலை அப்படின்ற நூலையும் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, உமர் புலவரோட இன்னொரு நூல் என்னது, முதுமொழி மாலை. அதில் எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னா 80 பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம் வந்து 17வது நூற்றாண்டு. சரியா, சீதக்காதியோட காலம், சாரி சீதக்காதின்ற உமர் புலவரோட காலம் என்னது, 17ஆம் நூற்றாண்டு. சரியா, அடுத்து பார்க்கலாம் சீரா புராணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சீரா புராணம் அப்படின்றது வந்து நபிகள் நாயகத்தோட வரலாற்றை வந்து சொல்லுது. ஓகேவா, நபிகள் நாயகம் வந்து இறைவனோட திருத்தூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அல்லாவோட தூதர் அப்படின்னு அவரோட வரலாற்றை பற்றி சொல்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம், சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சீரா அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். சீரா அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கை. புராணம் அப்படின்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம். அப்போது நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற நூல் தான் என்னது, சீரா புராணம். இந்த நூலில் வந்து நம்மளுக்கு மூன்று காண்டங்கள் இருக்குது, மூணு பெரும் பிரிவுகள் இருக்குது. சரியா, அந்த மூணு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருக்குது. ஓகேவா, என்னென்னது, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டு. ஓகேவா, இந்த மூணு பெரும் பிரிவுகள் எல்லாம் வந்து எதால் ஆனது அப்படின்னா, விருத்தப்பாக்களால் ஆனது. சரியா, எத்தனை பாடல்கள் மொத்தம் இருக்குது அப்படின்னா, 5027 விருத்தப்பாக்கள் நம்மளுக்கு இருக்குது. எத்தனை பாடல்கள், 5027 விருத்தப்பாக்கள். ஓகேவா, நம்மளுக்கு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விலாதத்து காண்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. சரியா, அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, புலி வசனித்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, முகமது நபியை வணங்கிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, படர்ந்த தென்னிறை பெருக்கெடுத்தேறு நதிப்பரப்பை கடந்து காண்பல கடந்து தருநெறி செலுங்காலை கொடுத்த மக்கறி திரளெனும் குழுவினுக்குள் சாரி குழுவினுள் ஒருவன் அடைந்து சீரகு மதிநடி தொழுதுரை தொழுதரை குவனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புலி வசனித்த படலம் அப்படின்னு சொல்லி. படர்ந்த தெண்டிரை அப்படின்னா மிகுந்த அலைகளை உடைய நதிப்பரப்பில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கடந்து காடுகளை கடந்து என்ன பண்ணுதான், தடக்கறி அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம், பெரிய யானை. திரள் அப்படின்னா என்னது, கூட்டம். ஒரு யானை கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா, யானை கூட்டத்துலேருந்து ஒருவன் வந்து என்ன பண்ணுறாரா, இறைவனோட அடியை வந்து தொழுதுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து புலியோட தோற்றம் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீண்ட வால் நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து கூண்ட கால் மடி மடிந்திரு விழழ கனல்கள் கொப்பளிக்க பூண்ட வெள்ளியீர் அலங்கிட வாய்ப்புலால் கமழ வீண்டு முச்செறி வனத்திடை சினத்தொடு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, என்ன சொல்கிறாரு, நீண்ட வால் நிலம் புடைத்திட அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அதோட வால் வந்து என்ன பண்ணுமா, நிலத்தை வந்து தொடுமா, அந்த அளவுக்கு அந்த புலியோட வால் வந்து நீட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதோட உடல் வந்து என்ன பண்ணுமா, நிலத்துலேருந்து அப்படியே கடந்து நிமிந்து நிற்குமா. சரியா, நல்லா ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கூண்ட கால் மடிந்திரு விழழ கனல்கள் கொப்பளிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கால் பட்ட இடம்லாம் என்ன பண்ணும், நெருப்பு பொறி வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பூண்ட வெள்ளெயிர் இறங்கிட வாய்ப்புலால் கமழ அப்படின்னு சொல்லிட்டு, அதோடய பல்லுலாம் எடுத்து பார்த்தோன்னா வெள்ளை வெள்ளேர்னு இருக்குமா, ஆனால் வந்து அந்த வாயை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாமிசம் சாட்ட அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீண்டு முச்செறி வனத்திலே சினத்தோடு இருக்கும், நல்லா முட்கள் நிறைந்த அந்த காட்டில் வந்து என்ன பண்ணுமா, கோவத்தோடையே இருக்கும் அந்த புலி அப்படின்னு சொல்லி அந்த புலியோட வர்ணனையை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மீனிங்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா, என்னென்ன, வெள்ளெயிறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெள்ளையான பற்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, அதே மாதிரி கனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேட்பாங்க, நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா, அடுத்து புலியோட வெறி செயல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நிரம்பும் வல்லுகீர் மடங்களின் இனங்களின் நினமுன்றிருப்ப பனைக்கை முன் மதகரி கோட்டினை ஈர்த்தி ஈர்த்தி துரம்பி எத்துதிரங்களை மாந்தி நின்றுரங்கா தரும் பெருங்கிரி பிதிர்ந்திட உருமினும் அலரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட கூரிய நகங்கள் இருக்கு இல்லையா, வல் உகிர் அப்படி, உகிர்னா நகம் அப்படின்னு அர்த்தம். வல் உகிர் அப்படின்னா வலிமையான நகங்கள், கூர்மையான வலிமையான நகங்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மடங்கு அப்படின்னா சிங்கம். சரியா, அப்போ வந்து சிங்கத்தோட இனங்களில் இருக்கிற அந்த நினம்னா கொழுப்பு. சரியா, நினம்னா என்ன அர்த்தம், கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் மதகரி அப்படின்னா மதம் பிடிச்ச யானை அப்படின்னு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உதிரம் அப்படின்னா என்னது ரத்தம் அப்படின்னு அர்த்தம் சரியா. அதுக்கப்புறம் உருமும் அப்படின்னா தெரியும் புலி உரும் மருத்து, அலரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணும் அந்த சிங்கம் வந்து அதோட கூரிய நகங்களை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் விடாது அப்படின்னா சிங்கம் சாரி புலியை சொல்கிறோம், புலி வந்து சிங்கம் அதுக்கப்புறம் யானை அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அதோட கூரிய நகங்களால் பிச்சு அதோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிற மாதிரி இது சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுமா உருமிட்டு அலறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புலியோட செயலை பற்றி சொல்கிறாங்க சரியா. நம்மளுக்கு அவ்வளோதான் வந்து சீராப்புராணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் புக்கில் வந்து பார்த்து அது கூட வந்து எழுதி வச்சுக்கோங்க சரியா. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் பார்க்கலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா குலசேகர பெருமான் சரியா. யார் எழுதினாரு குலசேகர பெருமான், இவர் வந்து கேரளாவில் இருக்கிற திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் சரியா. வஞ்சி மாநகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இப்போ இருக்கிற பேர் தான் என்னது அப்படின்னா திருவஞ்சை களம் சரியா. அதில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா குலசேகர பெருமான். ராமபிரான்ட்ட பக்தியோடு இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இவர் வந்து குலசேகர பெருமாள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சரியா. இவரோட பேர் வந்து என்னது வெறும் குலசேகரனாக இருந்திருக்கலாம், அவர் வந்து ராமபக்தராக இருக்கிறதுனால பெருமாள் அப்படின்னு நம்ம சேர்த்து குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு நினைக்கிறேன். அடுத்து 12 ஆழ்வார்களில் ஒருத்தராக இருந்திருக்கார் குலசேகர ஆழ்வார் சரியா. அதுக்கப்புறம் இவர் வந்து திருவாய்மொழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதில் தான் வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. 4000 திவ்ய பிரம்மதத்தில் நிறைய 12 ஆழ்வார்களோட தொகுப்புகள் அதில் நிறைய இருக்கும் சரியா. அதில் வந்து திருவாய்மொழி எழுதுனது யாரு அப்படின்னா யாரு குலசேகர ஆழ்வார் சரியா. இதில் வந்து 105 பாசுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி தென்மொழி ரெண்டுத்துலேயுமே வந்து சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி வல்லவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, திருவரங்கம் கோயில் அதோட 3வது மதிலை இவர் கட்டியிருக்கார். அதனால் இன்றைக்கும் அந்த தெருவுக்கு அந்த மதில் இருக்கிற தெருவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குலசேகர வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 9வது நூற்றாண்டு ஓகேவா. இவரோட காலம் என்னது கிபி 9வது நூற்றாண்டு சரியா. நூல் குறிப்பு பார்க்கலாம். தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவம் அப்படின்னா என்னது பெருமாளை வந்து கடவுளாக நினைச்சு வழிபடுறவங்க தான் என்னது வைணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12 ஆழ்வார்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே அதாவது பெருமாள் மீது 12 ஆழ்வார்களும் பாடின பாடல்கள் எல்லாம் தொகுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் சரியா. இதில் ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பா நோக்காயாகிலும் உன் பற்றெல்லாம் பற்றில்லேன் தானாக்கா தெத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஓகேவா. வயலில் வந்து என்ன இருக்கா நிறைய நீர் வந்து சூழ்ந்துருக்கான் சரியா. அந்த நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்லாம் போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு வளமான நாட்டில் இருக்கிற வித்துவ கோட்டம்மா அப்படின்ற ஒரு தெய்வம் சரியா. ஆண்டாளோ சரி மகாலட்சுமியை பற்றி சொல்கிறாரு சரியா. என்பா நோக்கின் யாகிலும் உன் பற்றலாம் பற்றல்லேன் அப்படின்னு, நீ வந்து என்னை பார்க்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு ஒன்றை விட்டால் என்ன பண்ண மாட்டேன் நான் வேற யாரையுமே கும்பிட மாட்டேன் அப்படின்றதுக்காக சொல்றாரு. உன்னோட பற்று மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற எந்த பற்றுமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா. தானோக்கா தெத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு ராஜாவை தான் வந்து அங்கே நாட்டில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப நம்பி இருப்பாங்க ஓகேவா. ராஜா எந்த வழி போகிறாரோ மக்கள் அந்த வழி ஓகேவா. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து மன்னனுக்காக தான் பார்த்து பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி நான் எதுக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறேன் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுதான் நம்மளுக்கு புக்கில் இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. மீன் நோக்கும் நீல்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பா நோக்காயாகிலும் உன் பற்றெல்லாம் பற்றல்லால் பற்றில்லேன் தானாக்கா தித்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேம்பாவணி. தேம்பாவணி அப்படின்றது ஒரு கிறிஸ்துவ சமயத்தோட நூல். இதை எழுதினது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் சரியா. அவர் வந்து எந்த ஊருக்காரு அப்படின்னா இத்தாலி நாட்டோட
காஸ்திக் லியோன் அப்படின்ற ஒரு ஊரோட இருந்தவர் சரியா. அவர் வந்து இத்தாலி நாட்டில் பிறந்தவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வருவார். வரும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பெயரை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிறார். தமிழ் படித்ததுக்கப்புறம் அவரோட பெயரை வந்து அவர் என்ன பண்ணுறாரு தமிழாக மாற்றிக்கிறாரு. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றவர் தான் அவரோட இயர் பெயர். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னது கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. அவர் தன்னோட பெயரை தமிழுக்காக என்னென்னு மாற்றிக்கிட்டாரு வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு சரியா. அவங்களோட அப்பா பேர் வந்து பார்த்துருங்க கொண்டல் போபெஸ்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து கொண்டல் போபெஸ்கி, அம்மா பேர் எலிசபெத் அப்படின்னு சொல்கிறாரு. ஊர் வந்து இத்தாலி நாட்டில் இருக்க காஸ்தியோ கிளியோன், காஸ்திக் லியோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கு என்னென்னு பார்க்கலாம். இத்தாலி, லத்தீன், அதுக்கப்புறம் வந்து கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இந்த மாதிரி நிறைய மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னு பாருங்கள். இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், கிட்டத்தட்ட 6-7 மொழிகள் கிட்ட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழை வந்து இவருக்கு யார் கற்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படின்றவர் தான் வந்து வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரு சரியா. யார் கற்றுக் கொடுத்தாங்க? மதுரை சுப்ரதீப கவிராயர் சரியா. இவரோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்தப்போ அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. அவங்களோட வளர்ப்பு தமிழ் தெரியாது. அவர் வந்து வரும்பொழுது இந்தியாவுக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து 30 வயசு சரியா. 30 வயசுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர்கிட்ட தமிழ் படிச்சு இப்போ வந்து என்ன பண்றாரு தேம்பாவணி மாதிரியான சில முக்கியமான காப்பியங்களையே படைச்சவர் தான் வந்து யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். அவர் இதை மட்டும் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கார். என்னென்னு பாருங்கள், ஞானோபதேசம், பரமார்த்த குரு கதை, சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், இந்த மாதிரி நிறைய புக்கு எழுதியிருக்கார். இதில் சதுரகராதி அப்படின்றது ஒரு அகராதி சரியா, தமிழ் டு அதர் லாங்குவேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகராதியை வந்து எழுதியிருப்பார், டிக்ஷனரியே எழுதியிருக்கார் சரியா. இந்த தேம்பாவணியோட காலம் பார்த்தீங்க அப்படின்னு, சாரி தேம்பாவணியோட காலம் இல்லை, வீரமாமுனிவரோட காலம் வந்து 1680 1747 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்கார் சரியா. தேம்பாவணியோட நூல் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பிரித்தோம் அப்படின்னா தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம் சரியா. அடுத்து தேம் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களே உடைய மாலை அப்படின்னு அர்த்தம் சரியா. அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு கிறிஸ்தவ சமயத்தோட நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் கிறிஸ்தவ சமயத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த தேம்பாவணியை அவங்களோட கலை களஞ்சியமாக பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேயே 3 காண்டங்கள் இருக்குது, 36 படலங்கள் இருக்குது. எத்தனை படலங்கள் இருக்குது? 36 படலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த பாடல்கள் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3615 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. தேம்பாவணியில் 3 காண்டம், 36 படலம், காதை கிடையாது படலம், அது பாடல் எத்தனை, 3615 பாடல்கள் நம்மளுக்கு இருக்குது சரியா. அடுத்து வில்லி பாரதம். வில்லி பாரதத்தை எழுதினவர் யார் அப்படின்னா வில்லிபுத்திரார் சரியா. அவர் வந்து பேர் வந்து வில்லிபுத்திரார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களோட அப்பா பேர் கொடுத்துருக்காங்க வீரராகவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் சரியா. அந்த ராஜா பேர் வந்து என்னது, வரபதி ஆட்கொண்டான். அவரோட நாடு எது அப்படின்னா வக்கப்பாகை சரியா. காலம் பார்த்தீங்க அப்படின்னா இது 14 நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லி பாரதத்தை ஏற்றினே வில்லிபுத்திரோட காலம் வந்து 14 நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லி பாரதத்தில் 10 பருவங்கள் இருக்குது சரியா. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 4350 பாடல்கள் இருக்குது. எல்லா பாடல்களுமே எதால் ஆனது, விருத்த பாக்களால் ஆனது சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரஞ்சோதி முனிவர் சரியா. பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் புராணத்தை எழுதினார். இவர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் இருக்கிற திருமறை காடு, நம்ம இப்போ வேதாரண்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாமல் வடமொழியிலையும் புலமையை பெற்றவராக இருந்திருக்காரு சரியா. இவங்களோட அப்பா பேர் வந்து என்னது அப்படின்னா மீனாட்சி சுந்தர தேசிகர். இவரோட அப்பா பேர் என்னது, மீனாட்சி சுந்தர தேசிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய சிவாலயங்களுக்கு துறவியாக இருந்து நிறைய சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டுட்டே வராரு. அப்படி மதுரைக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையில் இருக்கிற சில மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மதுரை சொக்கநாதர் மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடல் பாடலாமே, மதுரை சொக்கநாதரோட திருவிளையாடல்கள் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட புகழை சொல்லும் பொழுது அவங்களோட அந்த வேண்டுதலை ஏற்று இவர் என்ன பண்ணுறாரு திருவிளையாடல் புராணத்தை இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூலை அவங்க எங்கே எழுதினாங்க அப்படின்னா மதுரையில்
சிவன் கோவில் சன்னதிக்கு எழுத்தாப்புல இருக்கிற ஆறுகால் பீடத்துல இருந்து தான் எழுதினாங்க, சாரி அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா, சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்துல இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் எல்லாருமே போற்று அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வேற என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிளையாடல், போற்றி கழிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி, இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேதாரண்ய புராணம், அவர் வாழ்ந்த ஊர் இல்லையா, பிறந்த ஊர் திருமறை காட்டு புராணம் அப்படின்னு சொல்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எழுதினது யாரு அப்படின்னா பரஞ்சோதியார். ஓகேவா, இவரோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருவிளையாடல் புராணம் வந்து சிவபெருமானோட அந்த திருவிளையாடலை பத்தி சொல்ற ஒரு நூல் தான். சரியா, இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா கந்த புராணத்தோட ஒரு பகுதியான அலாசிய மான்மித்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை கொடுக்குறாங்க. ஓகேவா, அலாசிய மாமித்தியம் அப்படின்னு சொல்லி அந்த நூல் கந்த புராணத்தோட ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வடமொழியிலிருந்து என்ன பண்றாங்க, தழுவி திருவிளையாடல் புராணத்தை எழுதுறாங்க. சரியா, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று பகுதிகள் இருக்கு. அந்த மூணு பகுதிகளுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரை சுத்தியே தான் இருக்கும். ஒன்று வந்து மதுரை காண்டம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து கூடல் காண்டம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுரை காண்டத்தில் 18 படலங்கள் இருக்கு. சரியா, கூடல் காண்டத்தில் 30 படலம் இருக்கு, திருவாலவாய் காண்டத்தில் 16 படலம் இருக்கு. சரியா, இந்த எல்லாமே வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையை சுற்றியே தான் நடக்கும். சரியா, இதில் மட்டும் 64 பிரிவுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பிரிவுகள் பாருங்கள், 64 பிரிவுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் 3363 விருத்தப்பாக்களால் ஆனது. 3363 பாடல்கள் எல்லாருமே எதால் ஆனது அப்படின்னா விருத்தப்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிளையாடல்களில் இறைவன் வந்து மதுரையில் நடத்தின திருவிளையாடல்கள் 64 பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப சிறப்பான ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே திருவிளையாடல் எழுதியிருப்பாங்க, யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். சரியா, தொடை நயமும் பக்தி சுவையும் மிக்க இந்நூலுக்கு பண்டிதமணி நாமு வெங்கடசாமி உரை எழுதியிருக்கார். திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதினவர் யாரு, நாமு வெங்கடசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனோட திருவிளையாடல் பற்றி எழுந்த பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிநகர், பெரும்பற்ற புலியூர் நம்பியின் திருவாளவுடையார் திருவிளையாடல் புராணம். சரியா, ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதரின் கடம்பவன புராணம். மூணாவது தொண்டை நாட்டு வாயிற்பதி அனதாரியப்பனின் சுந்தர பாண்டியன். இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த திருவிளையாடல் புராணங்கள். இது சிறப்பானது எது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, பரஞ்சாதி அடையாள அந்த திருவிளையாடல் புராணம் தான். சரியா, நூல் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது புராணம் அப்படின்னாலே வரலாறு. சரியா, சிவபெருமானோட வரலாற்றை பற்றி அவர் பண்ண திருவிளையாடல்களை பற்றி நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, முதல் முதல்ல பாடினது யாருன்னு பார்த்துருக்காங்கன்னா முதல் முதல்ல சரியா கல்லாடம் சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு நூல் தான் கொடுத்துருக்காங்க. கல்லாடத்தோட ஆசிரியர் பேர் வந்து கல்லாடர். இவர் வந்து ஒரு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே, அதாவது கல்லாடம் அப்படின்ற ஒரு நூலை யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்ககிட்டலாம் போய் என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்றது ஒரு பழமொழியாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நூல் தான் வந்து கல்லாடம் சுந்தர பாண்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் முதல் முதல்ல பாடினது நம்ம பார்த்தோம். அடுத்தது முதல் முதல்ல திருவிளையாடல் புராணம் 13ஆம் நூற்றாண்டில் பாடினது யார் அப்படின்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா, பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடின ஒரு புராணம். அது வந்து இவருக்கு முன்னாடி அவர் பாடியிருப்பார். ஆனால் இப்போ தான் சிறப்பானது எது, திருவிளையாடல் புராணத்துலேயும் பரஞ்சோதி முனிவர் எழுதுனது தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இவரோட பரஞ்சோதியாரோட காலம் என்ன அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து சோமசுந்தர பெருமான். அந்த சிவபெருமானோட பேர் வந்து சொக்கர் சோமசுந்தர பெருமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரையில் இருக்கிற சிவனோட பேர். சரியா, அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க 3 காண்டங்கள், 68 படலங்கள், 3363 பாடல்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து அலாசிய மகாமித்தியம் அப்படின்ற வடமொழி நூலோட தழுவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, அடுத்து இதில் கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய புராணமாக இது திருவிளையாடல் புராணமாக பெரிய புராணம். பெரிய புராணம் இது வந்து முன்னாடியே வர வேண்டியது, கடைசியில் லாஸ்ட்டாக வருது. ஓகேவா, இறையனாரும் சாரி முன்னாடி இது லாஸ்ட்டாக வர நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பெரிய புராணத்தில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து திருவிளையாடல் புராணத்தில் வர வேண்டியது. நம்ம முன்னாடியே அதை பார்த்துட்டோம். சரியா, புக்கில் வந்து அது தப்பாக பிரிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? இறையனாரும் நக்கீரரும் பேசிக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரவை குறுகி நேர் நின்றங்கிருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கும் குற்றம் இயம்பினார் என்னா முன்னம் கீரனஞ்சாது நானே கிளத்தினேன் என்றான் நின்ற சீரணி புலவன் குற்றம் யாதன தேரா கீரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கீரன் அப்படின்னா யார், நக்கீரரை பற்றி சொல்கிறாங்க சரியா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆரவை குறுகி நேர் நின்றிருங்கி இருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினார். இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார் வந்து என்னோடய பாட்டை வந்து தப்பு அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாரு. அதுக்கு நக்கீரர் வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம் சரியா. அடுத்து வந்து நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னார் அதுக்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. கற்றைவார் சடையான் நெற்றிக்கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உடம்பரார் பதிபோல் ஆகும் முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தேரான் அப்படின்னா ஆராயாதவன் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியிலையும் வரும் தேரா அப்படின்னு சொல்லி ஆராயாதவன் அப்படின்னு அர்த்தம் சரியா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறார், யார் குற்றமாக சொன்னது அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்கும்போது நான் தான் அப்படின்னு எழுந்து நிற்கிறார் இல்லையா. அவர் நிற்கும்போது இறைவன் வந்து அவரோட நெற்றிக்கண்ணை ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுவார் சரியா. ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார், அந்த கண்ணுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். நீ எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் உன்னோட நெற்றிக்கண்ணே காட்டினாலும் என்ன பண்ணுது, நீ கொடுத்த பாடல் தப்பு தான் அப்படின்னு சொல்லி போல்டாக சொல்கிறார் சரியா. அவ்வளோதான் வந்து இன்னைக்கு லெசனில் இந்த நோட்ஸில் இருக்கிறது சரியா. நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு இலக்கிய பகுதிகள் இருக்குது, அதை நம்ம மறுபடியும் தனியாக சீரியஸாக பார்க்கலாம் சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.